நாளைக்கு நான் வந்து சாமிக்கு மாலை போட போறேன். 45 நாள் விரதம். கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும் சரியா? ஏங்க ஏங்க மாலை போட போறீங்க? ஏங்க மாலை போடுறாங்கன்னா ஏதோ குடும்பம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காண்டி மாலை போடுறோம். மாலையெல்லாம் வேணாங்க. ஏய் ஏன் மாலையெல்லாம் போட வேணாங்கிற? எங்க மாலை மட்டும் வேணாங்க. ஏய் மாலை போடுறதுனால மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, அதனால தான் மாலை போடுறேன். நீ போடாதிய போடாதியங்கிற? எங்க மாலை மட்டும் வேணாங்க. வேலை அது வந்துங்க. சரி அது வந்து இது வந்து நின்று கண்டிப்பாக நாளைக்கு காலையில் மாலை போட்டு வந்துடுவேன், கரெக்டாக இருந்துக்கோ. சாமி விரத சாப்பாடு போடு. என்ன குழம்புலாம் பண்ணிருக்க? எங்க முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கீங்க. முருங்கைக்காய் சாம்பார்? ஏன் குழம்பு குழம்பு வச்சிருக்க வேண்டியதானே. சரி காய்கறி என்ன பண்ணிருக்க? முருங்கை பூவை வதக்கிருக்கீங்க. முருங்கை பூவை வதக்கிருக்கியா? சாய் வேற என்ன பண்ணிருக்க? எங்க முருங்கைக்காய் பொரியல் பண்ணிருக்கீங்க. முருங்கைக்காய் பொரியல? ஐயய்யா எல்லாம் முருங்கைக்காயா இருக்கு, எனக்கு வேணாம்ல, நான் ரசத்தை ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன். என்னடி இது ரசத்துல இவ்வளவு பெரிய முருங்கைக்காய் போட்டு வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்காக தாங்க ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். ஏய் என் வாழ்க்கையில வந்து மல்லி ரசம், மிளகு ரசம், அப்படி இப்படின்னு பல ரசத்தை பாத்திருக்கேன், இன்னைக்கு தாண்டி பாத்திருக்கேன் முருங்கைக்காய் ரசத்தை. உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா? விளக்கலா முருங்கைக்காய் ரசத்தை நீயே குடிச்சுக்கோ. எல்லாம் வீணா போச்சு, என் திட்டம் பலிக்காதோ? பலிக்காது பலிக்காது, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்.